பொதுவா சினிமா பிரபலங்கள் அவங்க சினிமால வளர்ச்சி அடைஞ்சது போக அவங்களோட வாரிசுகளையும் இறக்குவாங்க அதுல ரொம்பவே கவனம் செலுத்துறாங்க இப்ப இருக்கிற செலிபிரிட்டிஸ் எல்லாம் அந்த வகையில நம்ம சிம்ரனும் இப்போ அவங்களோட மகனை களம் இருக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க நேருக்கு நேர் ஒன்ஸ் மோர் மாதிரியான திரைப்படங்கள்ல அறிமுகமான நம்ம சிம்ரன் தொடர்ந்து பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாரு கூடவும் நடிச்சுட்டு இடுபழகி அப்படிங்கிற ஒரு பேரையும் வாங்கிட்டு சிம்ரன் மாதிரி யாராலையுமே டான்ஸ் ஆட முடியாதுப்பா அப்படிங்கிற புகழையும் வாங்கிட்டு இப்போ லைட்டா ஓய்வுல இருக்காங்க அப்பப்போ ஒரு சில திரைப்படங்கள் திரைப்படங்கள் நடிக்கிறாங்க அப்படின்னாலும் தொடர்ந்து திரைப்படங்கள் நடிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டிட்டு தான் இருக்காங்க ஆனா அதுக்கான கதையோ கதாபாத்திரமோ இன்னமும் அமையல சரி தனக்கு அமைஞ்சா என்ன அமையலன்னா என்ன தன்னுடைய மகனை இறக்கி விடுவோம் அப்படிங்கறதால தன்னோட மகனை ரெடி பண்ணிருக்காங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விளம்பர படத்துல நடிச்சிருக்காங்க அடடி சிம்ரனோட பையனா இவன் அப்படின்னு கேக்கும் போதே இது மட்டும் இல்லங்க நல்ல கதை அமைஞ்சா படத்துல கூட என் பையனை நடிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க நம்ம சிம்ரன் அதனால பொது நிகழ்ச்சிக்கு வெளியே வரும்போது கூட டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம சிம்ரனும் அவங்களோட மகனும் வராங்க ஆமா இவங்க மட்டும் தான் டிப் டாப்பா ட்ரெஸ் பண்றாங்களா இன்னொருத்தரும் வந்துட்டு இருக்காரு சில விழாக்களுக்கு நம்ம இளைய தளபதி விஜய் விஜய் உடைய ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவருடைய ஸ்டைல் டான்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நிறைய வேரியேஷன் இருக்கு பர்டிகுலரா அவரோட ஹேர் ஸ்டைல் ஆரம்ப காலத்துல அவரோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்பவே பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் துப்பாக்கி திரைப்படத்துல ரொம்ப ஸ்டைலிஷ் ஆன ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருந்தாரு திரை திரைப்படத்திலயும் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு படத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான ஹேர் ஸ்டைல

படத்தோட கிளைமேக்ஸ் வந்து வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம் ஆனா ரஜினி சார் வந்து எனக்கு போன் பண்ணி சொன்னாரு இல்ல அந்த கிளைமேக்ஸ் வேணும் ரொம்ப உத்தரவு போட்டார் தான் நம்ம வந்து சொல்ல முடியாது